நம்ம நாட்டில் இருக்கிற ஆறு எல்லாமே ஒரு வருடத்துக்கு தோராயமாக 8% குறைஞ்சே வந்திருக்குது. நான் எல்லா ஆறும் போய் பார்த்தது இல்லை, ஆனால் நிறைய ஆறு பார்த்துருக்குறேன். அதுலேயோ இந்த காவேரி, காவேரி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு மைலாக இருக்கும் அகலம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா எந்த சீசனில் பார்த்தாலும் சும்மா இப்படி ஆயிடுச்சு. 2.5 மாதம் 3 மாதம் போய் கடலுக்கே சேரலை காவேரி, இங்கே முடிஞ்சு போச்சு நடுவில். இது எல்லாருக்கும் நடக்குது நம்ம நாட்டில். நம்ம ஆறு வளமாக வச்சுக்கிறது எப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நாம் ஆறு உபயோகப்படுத்துறது எப்படின்னு மட்டும்தான் பார்த்து போயிருக்கிறோம். நாம் டேம் கட்டிக்கிறது எப்படி, நாம் இன்னும் தண்ணி எடுக்கிறது எப்படி, இதை பார்க்குறோம். அது தேவை இருக்குது. ஆனால் முதல்ல ஆறு ஆரோக்கியமாக நல்லா வளமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கணும் தானே. இந்த ஆறு ரொம்ப நாள் நிற்காது. 8% ஒரு வருஷத்தில் குறைஞ்சி போகுதுன்னா இன்னொரு 15-20 வருஷத்தில் மழை வந்தால் மட்டும்தான் ஓடும். இமித்த டைமில் ஆறு இருக்காது. சிறுவானியில் பிரதி ஒரு வருஷம் எவ்வளோ இருந்ததுனோ தண்ணி சாமானியமாக பிப்ரவரியில் எவ்வளோ இருக்கணுமோ அதில் 10% இருக்குது இந்த வருஷம். 10%. கோயம்புத்தூர் சிட்டிக்கு தண்ணியே இருக்காது இன்னும் கொஞ்ச நாள் ஆகிடுச்சு. இது ராஜஸ்தானில் இந்த மாதிரி ஒரு இது நடந்தது. என்னென்னா அவருக்கு பெரிய ஆறுலாம் இல்லை, ஒரே ஒரு ஆறு இருக்குது அவர் ஃபுல் ஸ்டேட்டில். சின்ன சின்ன இந்த மாதிரி குளங்கள் என்ன பண்ணாங்க, இப்போ ஒரு 4 வருஷத்துலேருந்து இந்த குளங்கள் சுத்தம் எல்லாமே மரம் வச்சாங்க. சாமானியமாக இந்த தமிழ்நாட்டில் இது ஒரு தப்பான ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா மரம் வச்சுட்டா தண்ணி எல்லாமே எடுத்துடுவோன்னு நினச்சிக்கிறாங்க. இது ரொம்ப தப்பான உணர்வு. நிறைய மரம் வச்சா தண்ணி எல்லாம் நின்று குளம் எப்போவுமே வளமாக இருக்கும். மண்ணுன்றது நிழலில் இருக்கணும். எப்போ மண்ணுன்றது நிழலில் இருக்குதோ அதுக்குள்ளே தண்ணி இருக்கும், அது குளத்துக்குள்ளேயோ ஆறுக்குள்ளேயோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராஜஸ்தானில் இப்படி எல்லா குளத்துக்கு சுத்தம் இந்த மாதிரி மரம் வச்சாங்க. வெறும் 4 வருஷத்தில் ஒரு 12-15 அடி இந்த கிரவுண்ட் வாட்டர் மேலே வந்திருக்குது வெறும் 4 வருஷத்தில். அவர் பாலைவனத்தில் அவர் பண்ண முடியும்னா நாம் தமிழ்நாட்டில் பண்ண முடியாதா? இவ்வளோ வளமான மண்ணை வச்சு பண்ண முடியாதான். விவசாயத்து இத்திஹாசம் பார்த்தீங்கன்னா இந்த தென்னிந்தியாவில் தோராயமாக 12,000 வருடங்கள்லேருந்து நாம் விவசாயம் பண்ணி வந்திருக்கிறோம். அப்படின்னா 12,000 வருடங்கள்லேருந்து நம்ம காப்பாற்றின மண் ஒரே ஒரு தலைமுறையில் நாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் பாலவன மாதிரி பண்ணுறதுக்கு நாம் முயற்சி பண்ணியிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் கையில் எடுத்துக்கணும் தானே. ஆ, பிரதி ஒரு மனிதனை யாருக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணணும் தானே இதுக்காக.